அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மகேந்திரா 575 பூமிபுத்ரா இந்த வண்டியை பற்றி தாங்க ஒரு சும்மா ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். வண்டி எப்படி இருக்குது, எதனால் வந்து இவங்க மார்க்கெட்டில் இவ்வளோ சேலிங் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு தெரியும் மகேந்திரானாலே ஒரு கெத்து தாங்க. மகேந்திரா வந்து ரொம்ப முன்னாடியே இருக்காங்க. மகேந்திரா பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பிராண்டு தான். ரொம்ப வருஷமாக வந்து ஃபீல்டில் இருக்காங்க. அதாவது நம்ம டிராக்டர் ஃபீல்டாக இருக்கட்டும், காரு இந்த மாதிரி வந்து எக்ஸி வெஹிக்கிள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்களோட கொடியை பதிக்காத இடமே கிடையாதுன்னு சொல்லலாம். பட்டு நம்மளோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எதனால் பார்த்திங்கன்னா, இப்போ மகேந்திரா பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ஷேரில் கிட்டத்தட்ட ஒரு 40% சுராஜுமே அவங்க தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் சுராஜ் மகேந்திரா ரெண்டுமே சேர்த்திங்கன்னா ஒரு 60% ஆஃப் ஷேர் வந்து நம்ம இந்தியாவில் அவங்க தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது 100 வண்டி விற்கிதுன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு 40 வண்டி மகேந்திரா வண்டியாக தான் இருக்கும், அதில் மீதி சுராஜ் அப்படி இப்படின்னு மற்ற வண்டி எல்லாமே வந்துடும். நிறைய பேருக்கு தெரியும் எதனால் அப்படின்னா இதோட பர்ஃபார்மென்ஸுங்க. அதாவது மகேந்திரானாலே அதோட பர்ஃபார்மென்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. மட் ஃபீல்டாக இருக்கட்டும், உழவுக்காக இருக்கட்டும், பிடிஓ மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ஆவரேஜாக இருக்கும். மற்றபடி உழவுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி மட் ஃபீல்டில் ஓட்டுறதா இருக்கட்டும், தாறுமாறான ஒரு பர்ஃபார்மென்ஸ் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அதனால தாங்க பார்த்திங்கன்னா அந்த மகேந்திரா என்றைக்குமே வந்து மகேந்திராவே இருக்காங்க. இன்னுமே அவங்க இடத்த பிடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. பட் ரீசேலும் பார்த்திங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது ரீசேல் வந்து தாறுமாறான விற்கிங்க. இப்போ நீங்கள் வாங்கி அதில் ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா 50% 60% ரேட்டுக்கு வந்து தாராளமாக விற்றுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். மகேந்திரா லவ்வர்ஸ் பிடிச்சவங்க வெளியில் நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் மகேந்திரா வண்டி பிடிக்கும், யாரெல்லாம் மகேந்திரா வண்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மகேந்திரா லவ்வர் வெறியர் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில், நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் மகேந்திரா வண்டி வச்சுருக்கீங்களா? அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, எதனால் நீங்கள் மகேந்திரா வண்டி சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருப்போம், ஜாண்டியர் வந்து இது பண்ணி போட்டிருப்போம். பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், யாரெல்லாம் விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க, யாரெல்லாம் விவசாய குடும்பத்தில் இருந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.